ஹாய், திஸ் இஸ் நாட் ஸ்ரீராம், சிஇஓ ஆஃப் கேனஸ்ட் இமிகிரேஷன். நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லன் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நகைச்சுவை நடிகர் சவுந்தர். கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் தொடங்கி யோகி பாபு வரையிலே எல்லா நகைச்சுவை நடிகர்களோடும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர்தான் நகைச்சுவை நடிகரான சவுந்தர். ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதா என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அதாப்பா கிருஷ்ணா. அதாப்பா புருஷ, புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். இதத்தான முதல்ல சொன்ன, அட போங்க, நீங்க கஸ்டமர் பிரியா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா எங்களை மாதிரி மக்கள் எப்படி வந்து போவாங்க? வெட்டி பய. யாருனே? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டிப்போ, இதோ பைத்தியக்காரர் உள்ள வந்த கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. இயக்குனர் வாசுவோடு இணைந்து பல திரைப்படங்களிலே உதவி இயக்குனராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற சவுந்தர் நகைச்சுவை நடிகராகவும் உதவி இயக்குனராகவும் இந்த திரையுலகிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். சினிமா தான் வாழ்க்கை அப்படின்றத எந்த காலகட்டத்தில் தீர்மானிச்சிங்க? எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே தீர்மானிச்சது தான். அது ஒரு 5வது படிக்கும்போது ஒரு நான் மோனோ ஆக்டிங் சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு நாடகம் ஏதோ ஒரு நடித்து காட்டுறேன். ஒரு டீச்சர், அவங்க சரோஜானவங்க டீச்சர், அவங்க வந்து சொல்கிறாங்க சும்மா கேஷுவலாக பேசும்போது, இந்த இப்போ நடித்த இந்த பையன் நாளைக்கு சினிமாவில் கூட பெரிய ஆளாக வரலாம், யாருக்கு தெரியும், அந்த மாதிரி எல்லோரும் முயற்சி பண்ணுங்கன்னு அது மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது மைண்டில் ஏறிச்சு. அதுக்கப்புறம் 6th போகிறேன், டேனிஷ் மிஷின் ஹைஸ்கூல்னு சொல்லிட்டு நெல்லிக்குப்பத்தில். அங்கே ஸ்டீஃபன் ஒரு வாத்தியார், அவர் வந்து ஏதோ பார்த்துட்டு சாணக்கி சபத்தில் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் வந்து இளவரசன் கேரக்டர் கொடுக்குறாரு. அது வந்து என்னென்னா, அவர் வந்து அதில் வந்து வெள்ளி நீலா முற்றத்திலே அந்த வேட்டைக்காரன் படுத்த பாட்டு வந்து அப்போலாம் அப்படித்தான் பண்ணுவாங்க நாடகத்தில். ஆமாம். அவர் வந்து என்னை அந்த குதிரையில் வச்சு போகிற மாதிரி பாடம் பண்ண முடியாது. அதில் வந்து நான் இளவரசன் செத்து போயிடும் அந்த சாணக்கிய சபத்தில். இளவரசனையும் விஷம் வச்சு கொண்டுருவானு நந்தா, அந்த நந்த வம்சத்தை அழிக்கணுன்ட்டு சாணக்கியர் போட்ட சபதத்தில். அது வந்து அப்போ தூக்கி வச்சுட்டு வசனம் பேசுவார், பேசிட்டு நான் இறந்துட்டேன். இந்த மாதிரி அப்படியே போடுவேன், கண்ணகின்ன முழிச்சா அவ்வளோதான், உண்மையிலே போட்டுருவேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த நாடகத்துக்கு வந்து அது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம், நீ எனக்கு ஒரு டிக்கெட் கொடு, எனக்கு டிக்கெட் கொடு, எனக்கு ஒரு தேட்டரில் போட்டாங்க, கிரிஜா தேட்டர் ஒரு தேட்டர், எனக்கு டிக்கெட் கொடு, எனக்கு டிக்கெட் கொடுனாங்களா, இவ்வளோ இதா, ஓ இப்போ நாடகத்துக்கே இவ்வளோ இது இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கண்டினியூவாக மௌன ஆக்டிங்கு, கட்டுரை போட்டி ஒன்றை விட மாட்டேன் ஸ்கூலில், பாட்டு போட்டி எல்லாத்துலேயும் கலந்துக்கிறது, ஜெயிக்கிறோம் தோக்கிறத பற்றி கவலையே கிடையாது எல்லாத்துக்கும். அதை அப்படியே ஊறி 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 எல்லாத்தையும் சொல்லுவேன், சினிமாக்கு தான் போகணும், சினிமாக்கு போகணும், சினிமாக்கு போகணும். எங்கள் அண்ணன் வந்து என்ன காலேஜில், நான் எனக்கு பிகாம் இன்ட்ரெஸ்டடு, எங்கள் அண்ணன் காலேஜ் சேர்க்கும்போது என்ன சொன்னார்னா, நீ வந்து பிகாம் வந்து என்ன, எனக்கு பாண்டிச்சேரியில் கிடைக்கல, அது விழுப்புரத்தில் கிடைச்சிது, அதனால் வந்து நீ பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிருவே, நீ ஏன் கண்ணிக்கு எதிர்க்கிறனாரா, நீங்கள் எப்படி பிஏ லிட்ரேச்சர் சேர்த்து, நீ தான் சினிமா சினிமாங்கிறல்ல, ஃபுல் இங்கிலீஷா, நம்ம தமிழ் மீடியத்தில் பேசிட்டு அங்கே போனால் நமக்கு என்ன தெரியும், தாச்சு பூசுன்றானுங்க, ஆளோ கொடுக்கலாம் சாமிட்டு ஃபஸ்ட் இயர்லேயே டிஸ்கன் பண்ணிட்டு ஓடி விட்டேன். இந்த மாதிரி சினிமா, அது வந்து சினிமானா ஒரு பைத்தியம் தான், அது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை சினிமான்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே அது ஒரு பைத்தியம் தான். மெட்ராஸ் சினிமா டிக்கெட் எடுத்துமே தவிர வேறு யார் பேரையும் சொல்லி டிக்கெட் எடுக்கலன்னு வரல, நல்ல எனக்கு அந்த மாதிரி, அதாவது நம்பிக்கை எங்கேயாச்சும் வந்துடுவோன்ட்டு யாருமே தெரியாதுல்ல சார், ஊரில் யாரை தெரியும் நமக்கு. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் ஆர்எஸ் மனோகர் சார், பத்மா சுப்பிரமணியம், இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தர், அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் வந்து நாளைக்கு நிறைய பேர் கட்டு கலந்தோம்னா அதில் கிடைக்கல, அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் மச்சான் பரவாயில்லடா, உனக்கு பத்மா சுப்பிரமணியம் பரவாயில்ல, அப்போ பெரிய ஆளாகும் ஆளுமைகள், எங்கள் அண்ணன் அன்றைக்கெலாம் பயங்கர சந்தோஷம், பரவாயில்ல பத்மா சுப்பிரமணியனாங்களா, மனோகர் வந்தாரா, சரி சரி ஆகிடுச்சு லைட்டாக என்கரேஜ்மெண்ட். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், வந்தபோது ஃபஸ்ட்டு சினிமாவோட அறிமுகம்னு பார்த்தா தினந்தோறு நாகராஜ்னு ஒரு டேரக்டர் தான், அவர் தான் எனக்கு வந்து, அவர் யார் அறிமுகப்படுத்துதுன்னா, நான் இளையராஜ எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கு அவர் ஒரு காரணம்னு வச்சிக்கலாம் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தா பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இருப்பேன் நான்,
அப்போ அங்கே ஒரு டிரைவர் அறிமுகம், ராஜாவோட டிரைவர் சோலைன்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் அறிமுகம் ஆகிறாரு. அவர் அப்படி அப்படி நைஸாக பேசி கொடுத்து அங்கே வர டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லையா, அதனால் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவா. அப்போ ஒருத்தர் பாட்டு பாடி நல்லா கதை சொல்லுவார், நான் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு சாயங்காலம் 6 மணி 6 மணிக்கு வர்றாரு. அந்த தினந்தோறும் நாகராஜா அறிமுகப்படுத்துகிறேன். எங்களுக்கு வேலையை என்னன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த ரீதி கடிக்க போய் நின்றுவோம், ராஜா சார் பார்க்காத வரைக்கும் ராஜா சார் ஒரு லுக்கு ஒரு மாதிரி பார்ப்பார்ல, அப்போ வெளியில் ஓடி வந்துடுது எங்கேயாவது கேட்டு வரோன்ட்டு. அப்புறம் அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அப்போ வந்து மூர்த்தின்னு ஒரு நண்பர் அறிமுகமாகிறார், ராதாபுரம் நான் மூர்த்தி அவர் பேர். அவர் பிற்காக படம்லாம் டைரக்ட் பண்ணார் அவர். அவர் வந்து ஒரு படம் எடுத்தார் புதிய பூவீதின்னு ஒரு படம் எடுத்தார் அப்போ, அது ரம்யா கிருஷ்ணன் தான் ஹீரோயின்னு, அந்த மாதிரி கடலோர கவிதை ராஜா ஹீரோ. அவர் அப்போ வந்து சூர்யான்னு ஒருத்தர் டைரக்டர் அப்போ, அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி அவர் வந்து அறிமுகப்படுத்தினார். அவர்கிட்ட அவர் படம் அந்த படத்தில் சும்மா நடித்தார், சின்ன கேட்டர் சொல்லவே கூட வேஸ்ட்டு, அவர் வரவே இல்லை ஃபுட்டேஜ். அப்புறம் என்ன பண்ணார், அவர் என்னை வாசார்கிட்ட கொண்டு போய் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். பி வாசார்கிட்ட அறிமுகம் பிரசாத் ஸ்டுடியோவில் விஷ்ணுவர்தன் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார் கன்னடத்தில். அப்போ தமிழில் அவர் படம் பண்ணலை, கேப் விட்டார். நீதி நிலைக்கு அப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் கன்னடத்தில் போய் படம் பண்ணார். அங்கே போயிட்டு பார்த்தா அவர் டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் வைக்கிறாரு, அவர் நடந்து வர்றார் படிக்கட்டில், அது மாதிரி ஒரு ட்ராலி போட்டு ஷார்ட். உடனே இப்போ மூர்த்தி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், சார் படத்தில் நடிக்கணும்னு வந்திருக்கார் சார். அப்படியா, சரி சரி, தமிழ் படம் எடுக்கும்போது வாயா பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா இதில் இதுக்குள் நடுவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது. நிறைய டைரக்டர் போய் பார்க்குறேன், டைரெக்டாக பாரதிராஜ் சார், பாக்யராஜ் சார், பாலச்சந்தர் சார், ஒருத்தர் ஒரு டைரெக்டாக போய்ட்டுரு. இந்த நடுவில் மீடியா டைம்ல போகிறது நம்ம நான் டைரக்டாக பாரதிராஜ் சார் பிரசாத்தில் பேசிட்டு இருக்கார், வைரமுத்து சார் கூட ஏதோ ஒரு படம் முன்னாடி ஏதோ பெருசாக போடுங்க. அதாவது ஒருத்த ஏதாவது நான் சொல்லணும்னா சினிமாங்கிறது வந்து அது ஒரு பெரிய க எதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். அதாவது என்ன அதாவது வைரமுத்து சினிமாங்கிறது சார் ஓ என்ன ஆகணும் சார். இல்லை சார் நான் மிமிக்ரி பண்ணுவேன், எல்லோரும் மாதிரி நடிப்பேன் சார், ஏதாவது படத்தில் அப்புறம் சொல்கிறேன் என் போய் டெஸ்ட் முக்கியம். அதாவது வைரமுத்து ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சாரை பார்த்தா அவர் இந்த நுங்கம்பாக்கத்தில் ஆஃபீஸர். ஆமாம், அவர் வந்து போய் பார்க்குறேன், ஷூட்டிங் எங்கே நடக்குதாங்க வாங்க அப்படின்ட்டார். அவர் ஏபி டப்பிங் தேட்டரில் டப்பிங் எப்போ போய் பார்க்குறாரு, க்யூ சார் அவர் பார்க்குறதுக்கு. ஆமாம் ஆமாம், க்யூ நிற்குது. ஒவ்வொருத்தன மனு கேட்பாங்கல்ல, அந்த அரசி பார்க்கலாம், அது மாதிரி வந்து அவர்கிட்ட இந்த உனக்கு என்ன வேலை இல்லை சார், இல்லை சார், சரி சரி அப்புறம் பாருங்கள், சரி நான் அப்புறம் ஷூட்டிங் எடுப்புறேன் அப்படின்ட்டு அவர் உடனே. நான் பண்ணேன், என்னங்க சார் ஷூட்டிங் நடக்குது சார், ஷூட்டிங் படத்தில் நடிக்கணும் சார், அதை எல்லாரும் மாதிரி பேசுவேன். அதெல்லாம் ஓகே, நீங்கள் ஷூட்டிங் எங்கே நடக்குதோ எங்கே வந்து பாருங்கள். அது என்ன ஷூட்டிங் எங்கே நடக்குது, சரி ஓகே வெள்ளாங்கோயில் ஷூட்டிங். ஓ அங்கே போயாச்சு, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் என் ஃப்ரெண்டு சிஐடி காலேஜில் படிக்கிறாங்க, அவங்க ரூமில் தங்கிட்டு வெள்ளாங்கோயில் பஸ் ஏறி போனால் தூரண்டு போச்சு ஷூட்டிங். தூரண்டு போச்சு செந்தில் அந்த படத்தை அறிமுகமாக, செந்தில் தான் மேக்ஸிமம் தடுக்கிறார் என்னை பார்க்க விடாம, இப்போதான் ஃப்ரெண்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா அது இயற்கை தானே, ஒரு டைரக்டர் இது மாதிரி. அப்போ நான் அவனே ஒரு அதுக்குள்ளே காரில் ஏறி போயிட்டார். அங்கே பயணி சங்கம் ஒருத்தருப்பான் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு, அவனை போய் பாருங்கள் மேனேஜர் பாரு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். போனால் ஒரு இடத்துல பெரிய பத்தி நடந்தது சார். அவர் பழனிசாமி என்ன இருக்கார்ல, அவர் போய் சென்னையில் சென்னையில் எதுக்கு வந்துருக்கீங்க, இல்லை சார் டைரக்டர் வந்து வரத்தான் ஷூட்டிங் நடந்தது. ஏங்க என்னங்க இது அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க, படமே முடிய போகுது இப்போ போய் வந்துருக்கீங்க, சரி சாப்பிட்டீங்களா முதல்ல, இல்லை சார் சாப்பிட மாட்டீங்க, வரல போய் சாப்பிடுங்க, பெரிய பந்தி நடக்குது. அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு சரி மெட்ராஸை வந்து பாருங்கள் இந்த படம் முடியுது, அடுத்த படத்தில் பார்ப்போம். ஒரு நாள் பாரதிராஜ் சார் வீட்டில் நைட்டில் பண்ணிக்கிறேன், என்னைக்காம பார்க்காம விடுறது இல்லை அப்படின்ட்டு. நைட்டு 12 மணிக்கு அப்போ தான் வர்றார், நைட் லேட் நைட்டு தான் வருவார். அதனால போய் நிற்கிறேன், வாட்ச்மேன் சொல்லிட்டு அந்த வேறு என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான், ஆஹா இது வேலைக்கு ஆகாது. அப்போ அப்படியே உட்காந்து எனக்குள்ள ஒரு ப்ராசஸ் போயிட்டு, நடிப்பு வந்து நோ சான்ஸ், அதுக்கான வாய்ப்பு இல்லை, இல்லவே இல்லை. என்ன ரூட்டில் போகலாம், பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ள போன்ட்டா அப்படியே நடிகினார் சொல்லிட்டு வாஸ் சார் வீட்டுக்கு திடீர்னு திருத்தி வந்து ஞானோதயம் வந்து வாஸ் சார் வீட்டுக்கு போகிறார். அவர் அப்போதான் வெளியில் வரார், சிவாஜி ப்ரொடக்ஷன் எதுக்கு போகிறார் அவர் வரார். என்ன என்ன விஷயம் யார் யாரு சார், இல்லை சார் இது மாதிரி மூர்த்தி இருக்கார்ல அவர் கூட்டம் வந்தார் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட பயங்கர ஆவசியத்தை, நீ நடிக்கணும் தானே அந்த சார் சார், இல்லை சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சார் சார் நீங்கள் வந்த நீங்கள் அந்த ட்ராலி ஷர்ட்லாம் கூட போட்டுருந்தீங்க, அதுக்குள்ளே இங்கே பேசி பேசி ட்ராலி கீழெலாம் பழக்கம் ஆகிடுச்சு. அதுமாதிரி அவர் லெஃப்ட்லேருந்து ஒரு ரைட்டில் கீட்டுலேருந்து என்ன விட்டேன் உடனே, அப்படியா சரி நான் தமிழில் படம் பண்ணும்போது வந்து பாரியா, இப்போதைக்கு நான் இது பண்ணேன் தமிழில் படம் பண்ணுவோம் பாரு, சரி இப்படியே ட்ரை பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவோம் சார். ஊருக்கு போக வர பாண்டிச்சேரி தானே எனக்கு நேட்டிவ், பக்கத்தில் டக்குன்னு 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுது.
திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு சொன்னான், வச்சா அடையே உங்கள் டைரக்டர் இது மாதிரி வாசர் சொல்லியே அவர் வந்து படம் பண்ணுறா, என் தங்கச்சி படித்தோன்னு ஒரு படம் வந்தாங்க, அடித்து பிடிச்சி ஓடு சார் போனால் ஒரு 8 மணி இருக்கும், நைட்டு 8-8:30 இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ வராரு இருக்கு, அப்போ தான் வராரு, வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பழக்கம் ஆகிட்டாங்க, பீதாம்பரம் சார் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பழக்கம் ஆகிட்டாங்க, என்ன ஏன் அப்படின்னு நான் இவர் வர என்ன ஏன் சார் இது மாதிரி சார் படம் ஆரம்பிச்சிருக்கு தெரியல சார், உடம்பு சரியில்லை சார், அவங்க சார் உருட்டு வர முடியல படத்தில் அசிஸ்டன்ட் எடுத்தார், இப்போ எல்லாரையும் வச்சுட்டேனே ஏன் சரி ஒன்று பண்ணு, இந்த படம் ஏதாவது ஓடிச்சுன்னா பார்க்கலாம்யா, இந்த வார்த்தை சொன்னார் அப்படி. ஓ எனக்கு அதுவே ரொம்ப அது அந்த எதார்த்தமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி யாரும் பொதுவாக சொல்லுங்கள், அந்த பசங்க வந்து பாரியாக தானே சொல்லுவாங்க, இந்த படம் ஏதாவது ஓடிச்சுன்னா வந்து பார்க்கலாம் ஏவாயா வந்து பாரியாகுது. அப்புறம் அப்பப்போ அப்படி வரும். இப்போ நடுவில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், ஹிண்டுவில் வேலை பார்த்தார் செல்லு ஒன்றிட்டு, அவர் என்ன சொன்னார், தலைவா தினந்தோறும் நாகராஜ் வந்து கதை சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணுன்னா நீங்கள் இன்னொரு கதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஒரு இது இல்லை அது இல்லையா அப்படின்னு, அதனால் முதல்ல நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு வழி பாருங்க, ஒரு வேலையை தேடுங்க, முதல்ல உங்களால் மெட்ராஸில் இருக்க முடியுமான்றதை பாருங்கள், பாலிசி காரணமாக போயிடுங்க, நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தினந்தோறும் நாகராஜ்கிட்ட அதே மாதிரி நான் இங்கேயே இருக்கணும் அவர் வேலை, அவருக்கு அப்பயும் பயங்கர கான்டெக்ட் வந்தார் தினந்தோறும், உடனே நக்கீரன் கோபால்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நக்கீரன் கோபால் அறிமுகப்படுத்துகிறாரு இந்த மாரி அவர் வேலை, அப்போ தான் நக்கீரன் பத்திரிக்கை ஆரம்பித்து 4000 பத்திரிக்கை போயிட்டுருக்கு, அதில் என்னை சேர்த்துடுறாரு, அதில் கலெக்ஷன் ஏஜென்ட் போயிட்டு ஊரில் இந்த ஏஜென்ட் இருப்பாங்கள்ல அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறது, சரியாக போடனா பத்திரிக்கை ஏன் போகலன்னு கேட்குறது, ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் அங்கே 1 வருஷம் ஓடுது ஓடுது, அப்படியே போயிட்டு 1 வருஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டல் ஹோட்டலில் தங்கிறது உடம்பு சேர்த்தாலும் நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு, ஏய் நம்ம எடுக்கலாம்ப்பா சினிமா, ஏன் பண்ணி அவசரப்பட்டு போகிறாரு அண்ணன் கிளம்புறேன் அப்படின்ட்டு, அப்புறம் வந்துட்டு அப்புறம் வாசர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணார், நான் இதில் வந்து வாசர் என்ன பண்ணுறேன்னா 18ஆம் தேதி வாயா ஏதோ, அதுக்கப்புறம் பிள்ளைக்காக போய் என்ன தங்கச்சி படிச்சு ஹிட் ஆயிடுச்சு, பிள்ளைக்காக அதுக்கு இதுன்னு எடுத்துருக்காரு, அவங்க அங்கே போய் பார்ப்பா ஷூட்டிங்கை பார்ப்பாரு, எங் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு வார்த்தை அதான் வச்சோம் சாப்பிட்டியாங்க, அது தலைவர்ட்டு இருந்தாரு எங்கேட்டு இருந்தாரு அப்படி சரின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் என்ன பண்ணார், காரில் வந்துட்டுருக்காரு நான் எதிர்க்க போகிறேன், ஓ அது திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்ன 28ஆம் தேதி வாயா ஒரு டேட் சொன்னார், சரி நான் போனேன் போகிறேன் எதிர்க்க போகிறேன் இவர் எதிர்க்கு காரில், யோ உன ஷூட்டிங் வர சொன்னால் இப்போ வரேன், ஷூட்டிங்கா அப்படி நேராக போய் அவங்க அப்பாக்கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட போய் தான் சார் அவர்கிட்ட, யோ இதில் நான் குரோ இதில் குரோம்பேட்டில் நடக்குது உடனே போய் பாரு ஆகுது, நான் சைதாப்பேட்டை மணின்னு ஒருத்தர் ஸ்டில் போட்டோகிராஃபர் இருந்தார் அவர்கிட்ட தான் சைக்கிள் வாங்குது, அப்புறம் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அண்ணா அடிச்சுட்டு வந்தேன் காலை டிஃபன் சாப்பிடும் போனால் நேராக போயிட்டு அந்த குரோம்பேட்டில் ஒரு பழைய மங்களால் ஆகும் ரஜினி சார் ஸ்டில் எடுக்கிற ஒரு சீன் போனால் வாட்சிங் விட மாட்டான், சார் அசிஸ்டன்ட் டைரக்டரியா அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சொல்ல வேண்டியதானே, ஏதோ ஒரு திடீர் தோணிச்சு உள்ளே போயிட்டேன் போனால் அவர் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, போனால் அப்படியே எங்கள் டேரக்டர் கண்ணில் பரவாயில்ல அவர் இந்த பக்கம் வந்தாலும் இப்படி பார்க்குறது அந்த பக்கம் போனால் அப்படி பார்க்குறது இவர் மாறி மாறி இருந்தேன், ஆனால் அவர் பார்க்கல ஆனால் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு நம்மளும் பாரு அவர் ஷூட்டிங் அந்த விஷயம் இருப்பார்ல டக்குன்னு உடனே டக்குட்டு லஞ்ச் பிரேக் சத்யா மூவிஸ் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்போல்லாம் பெற்றாளுங்க ஒரே வெலை கட்டுது எனக்கா ஊற வசி, ஆனால் எப்படி சாப்பிட்றது போயிட்டு என்ன ரெஸ்பான்ஸும் கிடையாது, சரிப்பா ஏதோ அசிஸ்டன்ட் டாக்டர் சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்லான்ட்டு ரெடியாக இருக்கு, டைரக்டர் முடிச்சுட்டு வெளியாக சாப்பிட்டேயா அப்படின்னா, இல்லை சார் அசிஸ்டன்ட் டாக்டர் போய் சாப்பிட்டா அப்படின்னா அப்பா ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது ஆசைக்கு ஒரு பிள்ளை போயிட்டு உக்காந்து அவன் யாரு எங்கே என்னது அசிஸ்டன்ட் டாக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னா டைரக்டர் சொன்னார் சரி சரி சார், அப்புறம் ஈவினிங் கூப்பிட்டு அருள் சந்திரநாத் எல்லா கிருஷ்ணா எல்லாரும் யோ வந்து அந்த இவனுக்கு பதிலாக வச்சிங்கயா அவர்த்த யாரும் வேலை பார்த்தேன் கோபின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படியே அதனால் அந்த வச்சுக்கேன் அவன் சம்பளம் அவன் கன்வீன்ஸ் எல்லாத்தையும் அப்பாடா கிட்டத்தட்ட 11 வருஷம் செட்டில் ஆரம்பிச்சதுக்கே அவனே அவர் சேர்ந்து அவர் பணக்காரன் இருந்து அப்படியே பணக்காரன் படத்துலேயே ஒரு ஷார்ட்டில் வந்து நடிக்கிறது ஒரு ஆள் தேவைப்படுது இது டைலாக் பேசுகிற மாதிரி அருள்கிட்ட அருள்னு ஒருத்தர் தான் அவனுக்கு மட்டும் தெரியும் நான் நடிக்க தான் வந்திருக்கேன்றத சொல்லிடுறேன் நிறையா அவன் நல்ல க்ளோஸாக இருக்கும் உடனே பேசுகிறது இதில் உட்காரன் ஷார்ட் உட்காரன் சார் போனால் ஒரே டேக்கு ஓகே ஆயிடுச்சு டைரக்டர் ரொம்ப குஷியாகிட்டு வேலை கிடச்சிச்சில் அந்த படம் அது வரலாம் நினச்சி அந்த அந்த ஷார்ட்டே வரல படத்தில் வரல அவர் வேலை கிடச்சிச்சு படத்தில் சத்யராஜ் நான் எப்படின்னா நம்ம அந்த ஊர்லேருந்து வந்தனால வெளிலேருந்தே இருப்போம்ல ஓப்பன் ஆட்டிக்கு வேலை கிடச்சிச்சு ஷூட்டில் சத்யராஜ் சார் பார்க்குற ஃபஸ்ட் டே அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் பழகிறதுக்கு ஏன்னா ஒரு நடிகர் மாதிரி ஜாலியாக நல்லா பேசுகிறாரு என்ன தலைவா என்ன தலைவாங்க பேசுகிறேன் உடனே சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் வில்லனா நடித்த வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹீரோவாக நடித்த படமும் பார்த்துருக்கேன் சார் வேதம் புரியுது அது இதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கையை தூக்கி என்ஜாய் மாதிரி பண்ணிக்கலாம் அதுலேருந்து நான் பார்க்க முடியும் சார் உங்கள் படம் என்ன தலைவா பண்ணுறது இந்த
மல்லி மல்லின்னு பானை எல்லாம் கை தட்டினாங்க. அது இந்த இந்த படத்தில் எங்கேயாவது நான் அது மாதிரி என்ன அறியாமல் ஏதாவது பண்ணால் கூட நீ சொல்லிடுறேன் கண்ணை காட்டுறேன் பார்த்துக்கிறேன். அதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சூப்பர். அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு கட்சிக்கார கேரக்டர் தொண்டன் கேரக்டர் அது வந்து நீ பண்ணி ஆகிட்டார் டேரக்டர் பண்ணால் சத்திர சார்லாம் பயங்கரமாக பாராட்டி பயங்கரது அதுவும் வரல ஃபுட்டேஜில் போய் இல்லை வரல. அதுக்கப்புறம் நடிகர்லையோ இது ஃபுட்டேஜில் போகாதியா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒரு சீன் பட்லர் கேரக்டர் அதுவும் ஃபுட்டேஜில் வரல. என்னப்பா இது இப்படியும் போயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு எப்படி இருக்கு நம்ம நடிக்கணும்னா வாங்க ஒரு சின்ன தம்பி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு அப்போ யோ இந்த கூட அந்த வில்லன் கூட ஒருத்தர் மீசை எடுத்துருவானே அந்த கேரக்டருக்கு திடீர் பார்த்தேன் யோ இவனா போட்டலையா அப்படின்னா சார் ஒரு பக்கம் மீசை மட்டும் எடுக்கணும் ஓகேவா அப்படின்னா அதை எடுத்துலாம் சார் சார் ஒரு பக்கம் மீசையோடு அழிஞ்சுங்க கோபி செட்டி பாளையத்தில் முழுசாக எடுத்துட்டு அரை மீசு தானே வைக்கணும் தெரியல ஆர்வம் கூட கடைக்காரன் கேட்டால் என்னங்க வந்து இதை பண்ணி கிட்டே வச்சுக்கலாம்னா இல்லை இல்லை அது படத்தில் நடிக்கிற சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ அதுலேருந்து அப்படி ஷூட்டிங் நிறைய ஷூட்டிங் பார்ப்போம் நான் இந்த திறந்து ஒரு நேரம் மணிரத்ன சார் படம் ஷூட்டிங் நடந்தால் எங்கேயாவது போய் பார்க்குறது அவர் என்ன ஒரு ஷார்ட்டுக்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறார் திருடா திருடான்னு ஒரு படம் நினைக்கிறேன் அவரும் பிசி தான் கேமரா பிரசாத் சார் மீன் இது வீனஸ் ஸ்டுடியோவில் ஒரு டியூப் ஷாட்டு அந்த டியூப் ஷாட்டுக்கு வந்து சூப்பர் சுப்ராய மாஸ்டர் நினைக்கிறேன் அந்த டியூப் ஷாட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க அவங்க ஒன்று நாகராஜன் பார்த்தீங்களா இப்படி தான் எடுக்கணும் படம்னா தட்டை தட்டனா எடுக்கணும் தவிர அப்படின்ட்டு அப்புறம் வந்து பவித்ரன் படம் நடக்கும் ஏன் அந்த பிரபுதார் நடிச்சல பாட்டு லாலா குழுவோட இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் நிறையா பார்த்தனால ஷூட்டிங் எனக்கு ஒரு பெரிய வேப்பா இல்லை பட் ஆனால் என்ன இந்த ரஜினி சாரோட அந்த பழகும் தன்மை இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்கும் பரவாயில்ல இவ்வளோ டவுன் தேர்த்தா இருக்காங்களே ரஜினி சாரில் பயங்கர டவுன் தேர்த்தா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரஜினி சார் வந்து நெருக்கமாக பழகிறனா எங்கே பார்த்தாலும் ஹலோ எப்படி என்ன 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 கரெக்ட் இதில் என்ன கரெக்ட் அப்படியே வேறு மாதிரி ரிக்ஷாக்கார ஓ மாஸ் சீன் மாஸ் சீன் ஸோ இதெல்லாம் பேசுகிறத அந்த சத்யராஜ் சார் அளவுக்கு சத்யராஜ் சார் வந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட அவர் நீங்கள் ரஜினி சார் வரும் அது ஒரு லிமிட் நம்மளே பண்ணிக்குவோம் ஆட்டோமேட்டிக்காக அவர் அதுக்கான இடமும் இருக்காது ஸ்பேஸும் இருக்காது நம்மளும் அந்த நெருங்க நீங்கள் நல்லா பேசினா தான் அவங்க கூட பேச முடியும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும் வாசு படங்களில் பணியாற்றும் போது தான் கவுண்டமணியோட உங்களுக்கு நல்ல நெருக்கம் பிறந்தது. ஆமாம் அது சின்ன தம்பி பண்ணும்போது தான் வேலை கட்சியில் இருக்கும்போது பேசுவேன் சின்ன தம்பியில் அந்த மாலைக்கன் காமெடி கொண்டு வரல ஏன்னா அந்த ஸ்பாட் நான் தான் கிளாப் அடிப்பேன் கிளாப்பு கண்டினியூட்டி அவர் அந்த நாய் காமெடி நாய் அடிப்பார்ல அதனால பயங்கர சிரிச்சிருவாய் யோ யோ சிரிக்காதையா இடையே அடி அதுலேருந்து வாய் அசந்துரு அப்படியே அந்த தூரம் மேலே கை போட்டு தனியாக பிடிச்சிருந்தா அப்படியே பேசிட்ட போகுது அவரை பற்றி அவங்களுக்கு தெரியல அவர் உலகமாக நொல்லு ஒரு நடிகர் பேர் சொல்ல வேணாம் அப்படியே தூரம் மேலே கைப்படுறாரு யோ இவன் வேற நடிக்கிறானா இதில் அந்த மாதிரி அவர் அது நம்ம எதிர்க்க கொஞ்சம் சின்ன அவர் கவுண்டர் கொடுத்துட்டா ரொம்ப பிடிச்சிரும் அதனால் அவர் அப்படியே மேலே ரொம்ப பாசமாக அப்படியே கவுண்டமணியோட நீங்கள் பழகினதில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க. ஆனால் அவர் அவர் டெய்லி பேசும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க போறாரு மூணு நாலு நாள் முடிவு பேசுகிறேன் பேசும்போது ஆனால் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டு டிவி கிவி பார்ப்பீங்களாண்ணே திருவள்ளூர் மாதிரி உக்காண்டிருக்கப்பா வீட்டில் என்ன திருவள்ளூருக்கு குடிமை இருக்கு எனக்கு இருக்காதுப்பா பேசாமல் பீச்சுக்கு போயிட்டு திருவள்ளூர் சிலையை எடுத்துகிட்டு நான் உக்காந்துக்கலான்னு இருக்கேன்ப்பா போகிற வர ஜனங்களையாவது பார்க்கலாம்ல இந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லி அவர்கிட்ட அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஹியூமர்னா சார் நீங்கள் நீங்கள் வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது பண்ணுறது அது ஒன்று நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா கேமரா இருக்குல்ல அதில் பின்னி பல்லெடுப்பாருங்க. நான் ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு போயிருந்தேன் என்ன எப்போ பார்த்தாலும் நான் எப்போ வேணாலும் போகலாம் அவர் ஆஃபீஸுக்கு அது மாதிரி இப்போ கூட பேசுகிறேன் அவர் இப்போ டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பேசுவார் ஓ ஆமாம் பின் நைட் ஆனால் ஒரு 9 மணிக்கு அவருக்கு டைம் பாஸ் ஆனால் ஏய் என்னப்பா பண்ணுற அண்ணா சொல்லு தம்பி அப்படின்வார். ஸோ அதே மாதிரி பேசுவோம். அப்போ நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன் நான் ஸ்டாப்பாக 1 ஹவர் சிரிச்சோங்க 2 மணி நேரம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கார் கவுண்டர் சிரித்து சிரித்து செதறி அது வந்து சட்டையர் தான் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தோல் வழிக்கு விடுறவனை பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் அதுக்கப்புறம் தான் அவனை போய் தூக்கணும்னு நினைக்கலாம் அந்த அந்த காய்ச்சல் தான். ஆனால் அவர் மேலே நீங்கள் யாராவது கோச்சிங் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளை கமெண்ட் அடிப்பாருக்கு ஏன் அவ்வளோ எதுக்கு இப்போ இந்த ஒரு படத்தில் ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது டீசெண்டாக ஒரு படம் அந்த படத்துக்கு வந்த சந்தானமே சொன்ன அப்படி அண்ணன் என்னையும் என்னதான் ஏதாவது கமெண்ட் விடுவார் சரி விஸ்வகார்த்திக் எல்லாருக்கும் தெரியும் அவர் 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 கேரக்டர் அது இயல்பு அது அதனால் ஒரு வேலை பெருசாக அதாவது ஜாலியான ஒரு மனிதன் அது அவர் ஒரு என்ன என்ன ஒன்னே ஒன்று தான் படத்தை மட்டும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்குவார் அவர் பாபான்னு ஒரு படம் ரஜினி சார் சொன்னார் நம்ம கூட அந்த அளவுக்கு பண்ணலாம் அவர் அப்படி பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை லவ் பண்ணுது அது ஒரு பேஷன் சினிமா தான் என்கிட்ட சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவார் அவர் நாடக காலத்தில் இருந்த விஷயம் ஆமாம்
அவர் சைக்கிளில் போய் சைட் அடிச்சு வச்சு இதெல்லாம் சொல்லுவார். அப்போ அப்படி அது ஒரு காலம் இல்லை, அது ஒரு ஜாலியாக அவர்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போத்திய பற்றி சினிமா கிமா பற்றி பேசாமல் ஆனால் நீங்கள் நாடகத்தில் அடிக்கும்போது என்னென்ன அவர் அதே கேட்குறேன்ட்டு ஆரம்பிச்சிடாரு, செம்ம ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் அஜித் சூர்யா ரெண்டு பேருக்குமே நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்களா? அஜித்துக்கிட்ட கதை சொல்லலை, கதை சொல்கிறேன் சொன்னால் கேட்குறேன். நான் மாசுனுடைய பல படங்களில் கதை நான் நடித்தவர் பிரபு, அவருக்கும் உங்களுக்குமான பழக்கம் எப்படி? இல்லை உண்மையிலே சார், பிரபு சாருக்கு வந்து இன்னோசென்ஸான ஒரு ஃபேஸ், இன்னோசென்ட்டான ஒரு ஃபேஸ்னால் அவருக்கு தான் ரொம்ப. மாசுக்கிட்ட பல படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றிருக்கீங்க, நீங்கள் ஏன் டைரக்டராகிறதுக்கு முயற்சி எடுக்கலை? இல்லை முயற்சி எடுத்து சார் பண்ண சத்யராஜ் சார்கிட்ட போய், அதுதான் மெயினாக நான் வந்து வில்லாதி வில்லன் ஒரு படத்தில் ஆக்சுவலாக வந்து இவர் கதை சொல்ல போகிறேன். நான் சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.